Papu, good afternoon, Rakana. Governing example 1.1. என்னடிக்கு எக்ஸாம்பிள் 1.1. அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க. என்ன கேட்டிருக்கிறாங்க நமக்கு? 10 and -15. ஆட் த ஃபாலோயிங் இண்டீஜர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு ரூல் பிரகாரம் நம்ம எங்கே இருக்கணும்? ஆக்சுவலாக ஸ்டாண்டிங் அட் 0 இருக்கிறோமா இல்லையா? அங்கே தான் இருக்கும். அதனால் இங்கேருந்து ஃபஸ்ட்டு என்ன இண்டீஜர்? பாசிட்டிவ் இண்டீஜர். புரியுதுங்களா? என்ன இண்டீஜர்? பாசிட்டிவ் இண்டீஜர். ஸ்டாண்டிங் அட் 0 ஃபேஸிங் பாசிட்டிவ் டைரக்ஷன் அண்ட் மூவ் 10 steps ஃபார்வர்ட். மூவ் பண்ணுறோமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. எப்படி மூவ் பண்ணோம்? ஃபார்வர்டாக மூவ் பண்ணோம். அதுக்கு அடுத்தது ப்ளஸ் -15. செகண்ட் டிஜிட் என்ன நம்பர்? -15. ஸோ ஹவ் யூ ஷுட் கோ? ஃபார்வர்டா பேக்வர்டா? கரெக்ட், பேக்வர்ட். ஏன் நெகட்டிவ் இண்டீஜர்னா நம்ம எப்படி போவோம்? பேக்வர்டில். எத்தனை ஸ்டெப்ஸ் பேக்வர்ட் போகணும் நீங்கள்? 15 steps. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. எங்கே ரீச் ஆகிட்டீங்க? -5. ஸோ உங்களோட ஆன்சர் ரைட்டா? புரிஞ்சுதா? அதே மாதிரி செகண்ட் சம் பார்க்கலாம். ரைட்டா? என்ன கொடுத்துருக்காங்க? ஆட் -7 and -9. அப்போ எங்கே என்ன? ஆஸ் யூஷுவல் எங்கே நீ நிற்கணும்? ஜீரோவில் நிற்கணும். எதை ஃபேஸ் பண்ணி நிற்கணும்? பாசிட்டிவ் டைரக்ஷனை நோக்கி நிற்கணும், நின்றுக்கிறீங்க. அடுத்தது, வாட் இஸ் த ஃபஸ்ட் நம்பர்? வாட் இஸ் த இண்டீஜர்? நெகட்டிவ் இண்டீஜர் இல்லையா? அப்போ மூவிங் ஃபார்வர்டா பேக்வர்டா? பேக்வர்டு. அதனால் எத்தனை ஸ்டெப் பேக்வர்ட்? 7. 1, 2, 3, 4, 5, 6, 7. இங்கே வந்து நின்ட்டீங்களா? அடுத்தது ப்ளஸ் அடிஷன்றதுனால யூ ஆர் நாட் கோயிங் டு சேஞ்ச் த டைரக்ஷன். அதே டைரக்ஷன்ல தான் அப்படியே நிக்கிறீங்க. பட் அடுத்த இண்டிஜர் என்ன? நெகட்டிவ். அப்ப அதுவும் என்னது? பேக்வர்ட்ல தான் போகணும். எத்தனை ஸ்டெப் பேக்வர்ட்? 9 steps. அப்ப 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. எங்கடா கண்ணா வந்திருக்கிறீங்க? -16. அப்ப உங்களோட ஆன்சர் என்ன? -16. புரிஞ்சுதாடா கண்ணா? அதனால கொஞ்சம் கவனமா நீங்க செய்யணும். மிஸ் கொஞ்சம் ஏன் வேகமாக செஞ்சேன்னா, இது ஒரு ட்ரையலுக்காக ஒரு 5 minutes எடுக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்கேன். அதனால் நீ கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுப்பாரு. இதே மாடலில் நம்பரை மட்டும் மாற்றி நீ செஞ்சுப்பார். சரியாடா கண்ணா? பண்ணி பார்க்குறீங்களா? கண்டிப்பாக பண்ணணும். பண்ணிட்டு சொல்லணும், மிஸ் இது புரிஞ்சுதா புரியலையான்னு. அதேமாதிரி இது பொம்மை வச்சு செஞ்சுருக்கோம். அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம்? இந்த பொம்மை இல்லாமல் வெறும் ஆரோ மட்டும் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஏன்னா எக்ஸாம்பிள் பொம்மை வச்சு நம்மளால் செய்ய முடியாது. அப்படி தானே? இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இன்னொன்று ஒர்க்கிங் மாடல் பண்ணி பார்க்கலாம். நமக்கு அந்த மேக்ஸுக்கு உண்டான அந்த சார்ட்ஸ் எயிட்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு இது மாதிரி யூஸ் ஆகும். அதுக்காக தான் மிஸ் இந்த இது அப்படியே நடத்துகிறேன், வேற ஒன்றும் இல்லை. சரியாடா கண்ணா? தேங்க்யூ.